Hi, welcome to Ring for Lab. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, முறுக்கு. அது செய்ய தேவையான பொருட்கள்: 2 கப் அரிசி மாவு, 1/2 கப் சிறுபருப்பு, 1 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, பொரிப்பதற்கு தேவையான எண்ணெய், தேவையான அளவு தண்ணீர், அப்புறமா ஒரு குழிக்கரண்டி எண்ணெய். சூடு பண்ணி வைக்கணும் மாவில் பிசைகிறதுக்காக. அதுக்கப்புறமா இடியப்ப நாளி, அது இது போல் ஒரு ஸ்டார் வச்சு, அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிறுபருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரொம்பலாம் சிறக்கணும்ல, ஒரு மணம் வரும் அந்த வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். அவ்வளோதான், லைட்டாக செவந்துருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் பொடியாக பொடிச்சு வச்சுக்கலாம். இப்போ நல்லா பொடிச்சாச்சு, இதை ஒரு சலடையில் வச்சு நல்லா இது பண்ணிக்கலாம். இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இதில் அரிசி, நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு, ஜீரகம், எள்ளு, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதெல்லாம் ஒருக்கா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. எண்ணெய் எடுத்து அதையும் இது கூட ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நமக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மாவு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இனி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம முறுக்கு சுட்டெடுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நமக்கு முறுக்கு புளியெல்லாம். நீங்கள் இது மாதிரி ஒரு ஆப்பை எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி புளிஞ்சாலும் போதும். புளிஞ்சு நமக்கு எண்ணெயில் அப்படியே போட்டுக்கலாம். இது மாதிரி எடுத்து எண்ணெயில் அப்படியே போட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா நமக்கு இப்போ திருப்பி போடலாம். இப்போ நமக்கு திருப்பி போடலாம், ஒரு சைடு வந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டாச்சு. இனி இந்த சைடும் வெந்ததுக்கப்புறமா நமக்கு எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ இந்த சைடு வந்துடுச்சு, பபிள்ஸ்லாம் போயிடுச்சு. நமக்கு இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம மீதி எல்லா மாவையும் வச்சு முறுக்கு புளிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டாவது எண்ணெயில் முறுக்கு புளிஞ்சு ஊற்றிருக்கேன், அது ரெடி ஆகிட்டு. அவ்வளோதான், இப்போ நம்ம முறுக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.